யங்ஸ்டரு யங் பேஜில் இருக்காங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பொடி பிடிக்கிற சொல்லுவாங்கள்ல, ஜாதி மதம் இல்லாத அந்த மாதிரி ஒரு அந்த யங்ஸ்டர் பிடிக்கும். நாங்கள் பொள்ளாச்சி வந்திருக்கோம், இதுக்காக வந்துட்டு பொள்ளாச்சி நகர தலைமை அரசு வந்துடும் இவட்டுக்காக வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு, நாங்கள் ஆல்ரெடி வாத்திக்கு வந்திருக்கோம், எல்லா ஆடியோலன்ஸ் வந்துருக்கோம், நல்லா இருந்துச்சு. இது இண்டோர் ஸ்டேடியம் போது சிட்டிக்குள்ள வந்து பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாம் பாடி வைக்கிறாரு. பொங்கலுக்கு வந்து புது டீட்டர் இருக்கா, அந்த மாதிரி அருண் வந்து புதுசாக டேரக்ட் பண்ணியிருக்காரு, புதுசாக இருக்கும். வெற்றிமாறன் கீக்குள்ள வந்து டேரக்டர் வந்து பேசியிருக்காரு, வெற்றிமாறன் கீக்குள்ள நீங்கள் வந்து வருவீங்கன்னு சொல்லி அந்த ஒரு இது கொண்டு இருக்காரு. மேபி அந்த அளவுக்கு படம் பார்த்தா நமக்கு தெரியல, மேபி படத்தில் நிறைய கம்யூனிசம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ரெட்டாகவே போகிறனால போஸ்டர்லேயும் ஒரு கம்யூனிஸ்ட் சிம்பிள் வந்துச்சு, சுற்றியும் அருவாலும் வந்தனால் இது கம்யூனிஸ்ட் பேஸ் பண்ணி போகலாம். அதாவது ஒரு இடத்துக்கான பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மக்கள் உரிமைக்கான பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் மக்கள் உரிமைக்கான பிரச்சனைங்கிறது சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். மேபி எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் படம் என்னன்னா ஒரு கம்யூனிஸ்ட படமாக படம் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நான் அந்த டைம் ஒரு அந்த பீரியடிக்கில் அந்த டைமில் வெள்ளக்கார டைமில் இருக்கும்போது எப்படி போராடின மாதிரி ஒரு இது கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால இதெல்லாம் காமிச்சாங்க, வீடியோலாம் காமிச்சாங்க, நல்லா இருக்குது. நல்லா கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க, நல்லா செட்டு தான் போட்டிருக்காங்க. அதான் சொல்லிட்டாங்க, நாங்கள் சிஜிக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜாகராஜ் சார் இருந்தாலும் சிஜிக்கு வேலைட்டாங்க. நாங்கள் சிஜிங்கிறது இல்லை, ஒரு 80% ஸ்டண்ட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் சிஜிக்கு வேலை இல்லை, படம் வந்து பாருங்கன்னு சொல்கிறார், ஒரு ட்ரீட்டாக இருக்குன்றாரு. மேபி படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பொங்கலுக்கு வந்து இந்த படம் எப்படி பேசப்படுனா, யங்ஸ்டரு யங் பேஜில் இருக்காங்க, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பொடி பிடிக்கிற சொல்லுவாங்கள்ல, ஜாதி மதம் இல்லாத அந்த மாதிரி ஒரு அந்த யங்ஸ்டர் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது இப்போ பிடிக்காது, மேபி ஃப்யூச்சர் அது டிவியில் ரிலீஸ் ஆனால் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சில்ல, பட் யங்ஸ்டரை கவர் பண்ணி தூக்கிறோம். இந்த ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். தெரிஞ்சு போச்சு வெற்றிமாறன் கூடவும் இந்த மாதிரி படங்கள் தலைவர் நடிக்க இன்னொரு 10 படங்கள் அப்படிதான் வரப்போறாரு. அதாவது கொள்கை ரீதியா படங்கள் தான் வந்து அடுத்தது வரப்போறாரு. மேபி பெரியாரிசம் நிறைய பேசலாம், அம்பேத்கரிசம் நிறைய பேசலாம், படங்கள் பேசப்படும். லாஸ்ட்டில் பாட்டு பாடி நினைப்படுது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்துட்டு புனித்ராஜுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு விஜுவல் போட்டு இது கொடுத்தாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் இன்னும் அமைதி பண்ணோம். அடுத்து கடைசியாக ஒரு பாட்டு பாடிட்டேன், ராசாத்தி ஒன்று பாடி இப்படி வேலை பார்த்து கிஸ் கொடுத்து நல்லா பார்த்து. நான் அதான் சொல்கிறேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் நம்மளை பொங்கல் அடிக்காது. பொங்கல் அந்த 3 நாள் நல்லாலே வந்து என்ன என்ன பார்த்து என்னோட கருத்தாக சொல்கிறேன், நம்ம படத்தை கூட்டம் வராது. முடிச்சு காலேஜ் ஓப்பன் ஆகணும், அதில் அடிக்கும். 3 நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தை ஆடியன்ஸ் அங்கே போயிடுவாங்க. ஏன்னா இந்த படம் புரியாது, இந்த படம் மேக்ஸிமம் யங்ஸ்டருக்கும் அந்த ஒரு கம்யூனிசம் பேசுகிற அந்த மாதிரி ஃபெமினிசம் பேசுகிற அந்த மாதிரி இந்த படம் பிடிக்க போகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு பொங்கல் என்ன பொறுத்த வரைக்கும் பொங்கல் பிடிக்காது. வசூல் அதாவது ஃபேமிலியான சங்கம் போகும், பட் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் விட்டு ஆஃப்டர் 1 வீக்ன்னு இருக்குல்ல, அந்த மெஜாரிட்டி கிட்ட தூக்கிடும், அது கன்ஃபார்ம் இருக்குது. படம் வந்தால் தான் தெரியுங்கண்ணா, நம்ம ட்ரெய்லர் பார்த்து எதுவும் சொல்ல முடியாது. ட்ரெய்லர் டிசைன் ஆனால் நல்ல ஒரு கருத்து, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ரெட்டிசம் இருக்கும், ஒரு செகப்பு நிறையா இருக்கும், நிறையவே இருக்கும்.